கச்சதீவை இலங்கைக்கு கொடுத்தது யார்? மோடி கடும் விமர்சனம். கிரிமலை கேணியையும் தொல்லியல் திணைக்களம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி. நாட்டை வளர்ச்சியடைய செய்ய ராஜாங்க அமைச்சரின் ஆலோசனை. சஜித் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ரணில் 13 திருத்த சட்டம் மூலம் தமிழீழம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். யகத் டயஸ் திட்டவட்டம். அமெரிக்காவின் தீபத்தில் 53 பேர் பலி. 700 அதிகமான கட்டிடங்கள் நெருப்பிலிருந்து சேதம். கச்சதீவை 1974 இலங்கைக்கு இந்திரா காந்தி அரசுதான் வழங்கியது என்று பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கூறினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திமுகவை கடுமையாக விமர்சித்தார். கச்சதீவானது இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கைக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு தீவாகும். பாரம்பரியமாக இலங்கை மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்களால் இந்த தீவு பயன்படுத்தப்பட்டு வருவது வழக்கம். 1974 மேற்கொள்ளப்பட்ட இந்தோ இலங்கை கடல்சார் ஒப்பந்தத்தின் கீழ் கச்சதீவை இலங்கை பிரதேசமாக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார். கச்சதீவை இந்தியாவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி தமிழக திமுக அரசு தொடர்ந்து கடிதம் எழுதி வருவதாக கூறிய இந்திய பிரதமர் அதனை சாத்தியப்பாடற்றதாக மாற்றியது காங்கிரஸ் அரசுதான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சதீவு தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள ஒரு தீவு. யார் அதை வேறு நாட்டுக்கு கொடுத்தார்கள்? இந்திரா காந்தியின் தலைமையில் தானே நடந்தது என்றார். வரலாற்று சிறப்பு மிக்கதும் சைவ மக்களின் முக்கியமான சமய சம்பிரதாயங்களோடு தொடர்புடையதுமான கீரிமலை கேணியையும் தொல்லியல் திணைக்களம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என அகில இலங்கை இந்து மாமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் மன்றத்தினர் கூறுகையில், ஒவ்வொரு சைவ ஆதாரங்களையும் தொல்லியல் திணைக்களம் கையப்படுத்தி நிற்பதும் அதற்கான கண்டனங்கள் வெளிநாடுகள் வரை சென்று எதிரொலிக்கும் போது தமது செயற்பாடுகளிலிருந்து திணைக்களம் தற்காலிகமாக பின்வாங்குவதும் என்று சைவ மக்கள் தமது அடையாளங்களை ஒன்றின் பின் ஒன்றாக இழந்து வரும் துர்ப்பாக்கி நிலைக்கு இட்டு செல்வது மிகவும் கவலைக்குரியது. இவ்வாறான செயற்பாடுகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். இப்படியான சமிஞைகளால் அரசாங்கம் சைவ தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அதன் முயற்சிகளில் பாரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். கீரிமலை கேணி தமது நீத்த உறவினர்களின் பிரதிக்கடன்களை நிறைவேற்ற வெளிநாடுகளிலிருந்தும் சைவ மக்கள் வந்து செல்கின்ற இடம். ஈழத்தில் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலீஸ்வரத்தின் அருகில் அமைந்துள்ள இந்த கேணி பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்தது. இது ஒரு 100 காலத்துக்கு மேலாக வலிவடக்கு பிரதேச சபையால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற இடம். சைவ தமிழ் மன்னன் ராவனோடும் ராமாயணத்தோடும் தொடர்புடைய திருக்கோணேஸ்வர ஆலய சுற்றாடலில் வெள்ளியார் ஆக்கிரமிப்பு, கன்னியா வெந்நீரூற்று தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் தலையீடு, அண்மையில் பராளி முருகன் கோவிலில் உள்ள அரசமரத்தை பற்றிய சர்ச்சை, வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரம் ஆலயம் அளிக்கப்பட்டமை, பின் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சர்ச்சைகள் என சைவ மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்கின்றன. எனவே இத்தகைய அநீதியான செயலை தடுத்து நிறுத்துவதோடு சிறுபான்மை மக்களின் மத வழிபாடுகளை தடுக்கின்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் இந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்லர். ஆனால் நமது மத வழிபாட்டை தடை செய்ய எவருக்கும் உரிமை இல்லை. அத்தகைய செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் என மாண்புமிகு ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளனர். இரவு பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தி நாட்டை வளர்ச்சியை செய்ய வேண்டும் என சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் திருமதி டயானா கமகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், இரவு வாழ்க்கை என்பது விபச்சார தொழில் அல்ல. அந்த தொழிலுக்கு நேரம் இல்லை. தேவையென்றால் 24 மணி நேரமும் இதனை நடைமுறைப்படுத்தலாம். இரவு 10 மூடப்படும் நாடு ஒருபோதும் வளர்ச்சியடையாது. உலகில் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமானால் இரவு பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்றும், எந்த நாட்டின் வருமானத்திலும் 70% இரவு பொருளாதாரத்திலிருந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். இங்கிலாந்து இரவு நேர பொருளாதாரத்தில் மட்டும் 66 பில்லியன் பவுண்டுகள் சம்பாதிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்னும் சாதனை படைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை எதிர்கட்சி தலைவர் இல்லாத வேறொருவரிடம் ஒப்படைத்த உலகின் முதல் சந்தர்ப்பம் இது எனவும், எனவே சஜித் பிரேமதாச இந்த விடயத்தில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார்.
மேலும் தெரிவிக்கையில், வலுவான நிதி மற்றும் மனிதவள மூலதனமின்றி நாடு ஒன்றை துரிதகதியில் பொருளாதார அபிவிருத்தி நோக்கி நகர்த்தி செல்ல முடியாது. இலங்கையின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பில் முன்னேற்ற முடியும். தனியார் துறைக்கு திறந்த பொருளாதாரமாக அது அமைய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுத்தார். நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இருந்த காரணத்தினால் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன். ஒரு மாத காலத்துக்குள் நாட்டில் நிலை வந்து வரிசை கலாச்சாரத்தை நீக்க முடிந்தது, கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடிந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக முழுமையான அதிகாரங்களை வழங்க முயற்சிப்பது மறைமுகமாக ஈழத்தை வழங்குவதாக இருக்கும் என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் யகத் டயஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கு எதிரான 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக கொழும்பு தும்மல்லை சம்புத்த ஜெயந்த விகாரையில் நேற்று நடத்திய கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது நாட்டுக்காக உயிர்களை தியாகம் செய்த படையினரை மாத்திரமல்ல, மக்களை காட்டிக் கொடுக்கும் செயல். தற்போது ராணுவ முகாம்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ராணுவத்தினரை குறைத்து வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் உரிமைகள் அளிக்கப்படுகின்றன. பெற்றுக் கொள்ள முடியாது போன தமிழீழத்தை 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பெற்றுக் கொடுக்க இடமளிக்க முடியாது எனவும் யகத் டயஸ் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 இருந்துள்ளது. மை என்ற இடத்தில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக 1100 அதிகமான கட்டிடங்கள் நெருப்பில் இருந்து நாசமாகியுள்ளது. வரலாற்று நகரமான லஹைனா 80 விழுக்காடு அழிந்து விட்டதாக ஹவாய் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி 36 ஆக இருந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 17 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஹவாய் காட்டு தீ பெரும் இயற்கை பேரழிவு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். தொடர்ந்து எரிந்து வரும் நெருப்பு காரணமாக 11,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடிக்கடி காட்டுத்தீயால் பாதிக்கப்படும் கலிபோர்னியாவிலிருந்து ஹவாய்க்கு மீட்பு மற்றும் தேடுதல் வேட்டை குழுக்களை அனுப்புவதாக கலிபோர்னியா ஆளுநர் தெரிவித்துள்ளார்.